எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு நெய் காய்ச்சிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாலாடையிலேருந்து எப்படி நெய் காய்ச்சிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மாதமாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பாலாடை. நான் வந்து பசும்பாலில் காய்ச்சி அதுலேருந்து ஆடை எடுத்து வச்சேன். எப்படி எடுக்கிறதுன்னு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் காலையில் வந்து நல்ல ஃப்ரீஸான பாலாடை எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அது கம்ப்ளீட்டாக வந்து டீப் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் ஆட் பண்ணி ரிவர்ஸில் வந்து நான் விப் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரிவர்ஸில் விப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்க மோர் தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பசும்பால், தண்ணி கலக்காத பால்லேருந்து எடுத்த ஆடை. ஸோ அதனால் பட்டரும் நம்மளுக்கு நிறையவே வந்து கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோ பட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். கரெக்டாக 10 நிமிஷம் நம்ம நல்லா வந்து ரிவர்ஸில் வந்து விப் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி பட்டர் கிடைக்கும். ஒரு பவுலில் வந்து ஐஸ் கியூப் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வெண்ணெயை வந்து தனியாக உருண்டை பிடிச்சி அந்த தண்ணியில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த ஐஸ் கியூப் என்ன பண்ணணும்னா நம்ம போட்டிருக்க வெண்ணெயை வந்து கரையை விடாமல் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன் நல்ல கல் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சமாக தான் மோர் வந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. பாலை வந்து நல்லா வந்து காய்ச்சிட்டு நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பலை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா நல்ல திக்கான ஏடு கிடைக்கும். ஸோ அந்த திக்கான ஏடுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பட்டர், ஒரு மாதம் கலெக்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பட்டர் வந்து கிடச்சிருக்கு. 1/2 லிட்டர் மில்க்லேருந்து நம்மளுக்கு வந்து 1 மந்த்துக்கான பட்டர் இவ்வளோ. ஸோ இதிலேருந்து எப்படி நெய் காய்ச்சிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வானலி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம லோட பட்டர் கியூப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணும்போது அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வைக்கும்போது சீக்கிரமாகவே இந்த பட்டர் கரையும். ஸோ இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பாலாடை எடுத்து வெளில வைக்கும்போதே கொஞ்சமாக உர ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அது டீப் ரோஸ்ட் ஆகும்போது வெண்ணெயோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து ஃபாஸ்ட்டு ஃப்ளேமில் இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சிருச்சு. ஒன்ஸ் நல்லா வெண்ணெய் கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். ஸோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நொர பொங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட நெய்யோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த நொரையெல்லாம் அடங்கி அந்த மில்க் சாடெல்லாம் வந்து அடியில் வந்து டெபாசிட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம், சூப்பராக ரெடி ஆகிடும். கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நல்லா கலர் சேஞ்ச் ஓவர் நல்லாவே தெரியும். லைட் எல்லோலேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இந்த நெய் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நாள் ஆகுதுனாலும் வந்து அதோடய கன்சிஸ்டன்சியோ இல்லை அதோடய மனமோ மாறவே மாறாது. அந்த நெய் மனம் வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மணல் மணலாக வந்து அந்த டெக்ஸ்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீப் ஃப்ரோஸ் ஆகாமல் அது நல்லா ஃப்ரோசனாக இருக்கும்போது கண்டிப்பாக மிக்சியில் ஆட் பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வராது. ஸோ நல்ல மில்க் சாலிட்ஸ் வந்து ஓரளவுக்கு டெபாசிட் ஆகிடுச்சு, அதனால் வந்து 1 பிஞ்ச் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ண கூடவே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து முருங்கை கீற்று மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை, முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ அந்த முருங்கைக்கீரை பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு, நெய்யும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டு அதை ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நெய்யை கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணாதீங்க. இந்த கண்ணாடி பாட்டிலோ வந்து நெய் வந்து கடைசி வரைக்கும் டெக்ஸ்சர் மாறாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள் கலரும் எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிதுஸ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.